வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவிற்கே சொந்தம். ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. லடாக்கில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டார். படைகளின் வலிமைக்கு திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மன உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சூளுரை. நாட்டின் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. சீனா பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து மின்சாதன பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடு. சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ரயில்வே சிக்னல் திட்டமும் ரத்து. சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை 31 தேதி வரை ரத்து. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனாவால் உயிரிழந்த செங்கல்பட்டு மருத்துவமனை அலுவலரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. விரிவான செய்திகள். லடாக் எல்லைப் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கே சொந்தம் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன இராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்தால் பதற்றம் நிலவும் சூழ்நிலையில் நேற்று காலை திடீர் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லைப் பகுதிக்கு சென்றார். அவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் இராணுவ தளபதி நரவானேவும் உடன் சென்றனர். கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள நிமு என்ற இடத்தில் உள்ள முகாமிற்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்ற அவரை இராணுவ வீரர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வரவேற்றனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள நிமு முகாம் திபெத்தை ஒட்டியுள்ள கரடுமுரடான மலைப்பகுதியாகும். மோசமான வானிலை இங்கு நிலவும். இந்த முகாமில் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு குறித்தும் படைகளின் தயார்நிலை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை உயர் அதிகாரிகள் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிறகு அங்குள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் எல்லையை பாதுகாக்கும் பணியில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார். எல்லைப் பகுதியில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடே போற்றுவதாக பிரதமர் அப்போது தெரிவித்தார். இந்திய வீரர்களின் வீரம் மற்றும் துணிச்சல் ஒவ்வொரு வீட்டிலும் தற்போது எதிரொலிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்கள் ஆற்றிய துணிச்சலான செயல்களினால் உலகிற்கு வலுவான செய்தி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கே சொந்தம் என்றும் ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ஜல் தல் நர் ஆர் அந்தரிக்ஷ் தக் அகர் அப்னி தாக்கத் படா ரஹா ஹை தோ உஸ்கே பீச்சே கா லக்ஷ்ய மானவ் கல்யாண் ஹி ஹை. பாரத் ஆஜ் ஆதுனிக் அஸ்திர சஸ்திர கா
निर्माण कर रहा है, दुनिया के आधुनिक से आधुनिक तकनीक भारत की सेना के लिए ला रहे हैं, तो उसके पीछे की भावना भी यही है। இதன் பின்னர் சீன ராணுவத்தினுடனான மோதலில் காயமடைந்து லே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடி ஊக்கம் அளித்தார். हमने कुछ दिन पहले भी कहा था, जो वीर हमें छोड़ के चले गए हैं वे भी ऐसे ही नहीं गए। आप सबने मिलकर के करारा जवाब भी दिया है। शायद आप घायल हैं, अस्पताल में हैं, इसलिए शायद आपको अंदाजा नहीं आता होगा, लेकिन 130 करोड़ देशवासी आपके प्रति बहुत ही गौरव अनुभव है। லடாக்கில் நேற்று ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். வீரர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய பிரதமர் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஓசையை கேட்டு பிரார்த்திக்கும் நாம் அதே கிருஷ்ண பரமாத்மா கையில் வைத்திருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் வணங்குகிறோம் என்று குறிப்பிட்டார். साक्षात अपनी आंखों से इसे देख रहा। साथियों, जब देश की रक्षा आपके हाथों में है, आपके मजबूत इरादों में है, तो एक अटूट विश्वास है। सिर्फ मुझे नहीं, पूरे देश को अटूट विश्वास है और देश निश्चिंत भी है। படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நான்கு குணங்களை தெரிவித்து இருப்பதாக கூறிய பிரதமர் படைகளின் மாண்பை குறிக்கும் திருக்குறளையும் சுட்டிக்காட்டினார். சாத்தியம் மகான் சந்த் திருவள்ளுவர் ஜினே சேக்கரோ வர்ஷ் பூர்வ கஹா தா, मारा माणम मांडव बड़ी चेलव ते तुम ये ना नानगे येमम पढ़ाई कहा, यानी शौर्य सम्मान मर्यादा पूर्ण व्यवहार की परंपरा और विश्वसनीयता, ये चार गुण किसी भी देश की सेना का प्रतिबिंब होते हैं। भारत की सेनाएं हमेशा से इसी मार्ग पर चली है। திருக்குறளில் குறிப்பிட்டுள்ள மரம் என்பது ஒரு படைக்கு வீரம் மிகவும் அவசியம் என்றும் போர்க்குணம் மற்றும் அஞ்சா நெஞ்சுரம் மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். படைகளின் மானம் பற்றியும் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் படைகள் மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றும் படைகளுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் தெரிவித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். போருக்கு தேவையான நிதியுதவி, ராணுவ போர் தளவாடங்களை வாங்க போதுமான அளவுக்கு நிதி இருக்க வேண்டும் என்பதையும் அரசனின் நம்பிக்கையை பெற்று ஆணைகளை பின்பற்றி படைகள் நடக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் வெள்ளச்சேதங்கள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆறு மற்றும் நதிக்கரைகளை பலப்படுத்தி வெள்ள சேதங்களை தவிர்ப்பது குறித்தும் உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படாதவாறு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வானிலை அறிவிப்புகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார். வெள்ளச்சேதத்தை தடுப்பதற்காக ஏரிகள் மற்றும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் மத்திய நீர்வள ஆணையமும் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அமித்ஷா அப்போது வலியுறுத்தினார். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அசாம் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். வெள்ள நிலவரங்கள் குறித்து அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவாலுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார். வெள்ளச்சேதங்களை சமாளிக்க அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச புத்தமத கூட்டமைப்பு சார்பில் இன்று கொண்டாடப்படவிருக்கும் தர்மசக்ரா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்தமத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்மசக்ரா தினமாக கொண்டாடுகிறது. புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களின் குருக்களுக்கு மரியாதை செலுத்தும் தினமாக இந்த தினத்தை கொண்டாடுகின்றனர். இந்த தர்மசக்ரா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக இன்று உரையாற்ற இருக்கிறார். நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் பட்டேல், சிறுபான்மை விவகாரத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சாரநாத் மற்றும் புத்தகயாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த புத்த மத தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆற்றும் உரைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் தணியாத நிலையில் கொரோனா பரிசோதனைகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் குணமடைபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 20,000 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களின் சதவீதம் 60.73% உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் நல்ல பலன் ஏற்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மேலும் துரிதப்படுத்துவது குறித்து அமைச்சரவை செயலாளர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச உயர் அதிகாரிகளுடன் நேற்று விரிவாக ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று நோய்க்கு தடுப்பு மருந்து குறித்த பரிசோதனை முடிவுகளை பாரத் பயோடெக் நிறுவனமும் தொடர்புடைய மருத்துவக் கல்லூரி நிபுணர்களும் ஆகஸ்ட் 15 தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் மருத்துவ ஆய்வக முடிவுகள் பரிசோதனை முடிவுகள் ஆகஸ்ட் 15 தேதிக்குள் கிடைப்பதற்கு ஏதுவாக தடுப்பு மருந்து செயல்பாட்டை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அண்மையில் கோவாக்சின் என்னும் இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு ICMR அனுமதி வழங்கியது. நாட்டிலேயே முதன்முறையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்துக்கு அனுமதி கிடைத்தது மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்த பரிசோதனை நடைமுறைகள் குறித்த முடிவுகளை ஆகஸ்ட் 15 தேதிக்குள் வெளியிட ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றுக்கு ஆகஸ்ட் 15 தேதிக்குள் தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு செப்டம்பர் 13 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீட் மற்றும் JEE முதன்மை தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்க தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருந்தது. நாட்டில் கொரோனா பரவலால் பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமை அமைப்பு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தேர்வு செப்டம்பர் 13 தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக
மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ஜேஇஇ முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையிலும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 625,544 உயர்ந்துள்ளது. மேலும் குணமடைந்து வீடு திரும்புவோரின் எண்ணிக்கை 60.71% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2வது நாளாக நேற்று 4000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. நேற்று 20,903 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 625,544 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 379 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 18,213 அதிகரித்துள்ளது. இதுவரை 379,892 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 60.71% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 186,626 பேர் பாதிக்கப்பட்டு 8,178 பேர் உயிரிழந்துள்ளனர். 101,172 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 92,175 பேர் பாதிக்கப்பட்டு 2,864 பேர் உயிரிழந்துள்ளனர். 63,007 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 33,913 பேர் பாதிக்கப்பட்டு 1,886 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,593 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 24,825 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 735 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,221 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 19,819 பேர் பாதிக்கப்பட்டு 699 பேர் உயிரிழந்தனர். 13,037 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 14,106 பேர் பாதிக்கப்பட்டு 589 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 10,815 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 2,41,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 92,97,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,329 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் 2,082 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,02,721 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,357 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 58,378 உயர்ந்துள்ளது. மேலும் 64 பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,355 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 330 பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் 287 பேருக்கும் தேனி மாவட்டத்தில் 126 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 122 பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 151 பேருக்கும் வேலூர் மாவட்டத்தில் 145 பேருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின்சார சாதனங்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. லடாக் எல்லையில் சீன இராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு சீன பொருட்களை இறக்குமதி செய்வதில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. சீன நிறுவனங்களுடன் கூட்டாக மேற்கொள்ளப்படவிருந்த பல்வேறு ஒப்பந்த புள்ளிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்திய ரயில்வே சார்பில் சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிக்னல் திட்டம் தொடர்பான ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த 59 செயலிகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து மின்சார பொருட்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்நிலையில் மாநில மின்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் நேற்று பேசிய மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங், எல்லையில் சீனா அத்துமீறியுள்ளதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின் சப்ளை சாதனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்.
சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார பொருட்களில் மால்வேர் அல்லது ட்ராஜன் வைரஸ்கள் இருக்கலாம் என்றும் இதனால் அவர்கள் எங்கிருந்தபடியும் இந்திய மின் விநியோகத்தை முடக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். மின் சாதனங்களை இந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் குறிப்பிட்டார். நாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை 31 வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் ஜூலை 15 வரை ஏற்கனவே சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஜூலை 31 வரை சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் சரக்கு சேவை விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 500,000 மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த மற்றொரு காவலரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாத்தான்குளத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தாண்டி செல்போன் கடை திறந்ததால் கைது செய்யப்பட்ட ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 5 மீது வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் 4 கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜ் வழக்கறிஞர் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டது தெரிய வந்தது. செல்போன் டவரை வைத்து தேடிய காவல்துறையினர் விளாத்திக்குளம் அருகே முத்துராஜை கைது செய்து தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதனிடையே பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாத்தான்குளம் விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் நடவடிக்கைகள் மீதும் தமிழக அரசு மீதும் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளையும் தரந்தாழ்ந்த விமர்சனங்களையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எங்கே தவறு செய்தது, காவல்துறை எங்கே தாமதம் செய்தது, எங்கே நீதி மறுக்கப்பட்டது என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மதுராந்தகம் அரசு மருத்துவமனை அலுவலர் சுகுமாரனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணியாற்றிய மருத்துவர் சுகுமாரன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததை குறிப்பிட்டுள்ளார். நீரிழிவு நோய் மற்றும் இரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மருத்துவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் அவரது குடும்பத்துக்கு அரசு அறிவித்தபடி நிவாரணம் வழங்கவும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 5,000 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் கரூர் மற்றும் மண்மங்கலம் வட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 404 பயனாளிகளுக்கு வருவாய்த்துறையின் சார்பில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகளுக்கான ஆணைகளை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கரூர் மாவட்டத்தில் 3,450 பயனாளிகளுக்கு 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் 1,500 பயனாளிகளுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் புதிதாக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். அப்போது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனிடையே சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 14 வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்க சென்னை மாநகராட்சி சார்பில் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 3,302 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் HQIMS என்ற செயலியை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அறிமுகப்படுத்தினார்.
தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் விவரங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் உள்ளிட்ட விவரங்கள் இதில் பதிவு செய்யப்படும் இதன் மூலம் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார் சென்னையில் இதுவரை 1250 காவலர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார் சென்னை கோட்டூர்புரம் ஐஐடி வளாகத்தில் கொரோனா அறிகுறி உள்ள காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்கியுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட விடுதியை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பார்வையிட்டார் அப்போது தனிமைப்படுத்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுடன் வீடியோ கால் மூலம் அவர் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையாளர் சென்னையில் இதுவரை 1250 காவலர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட காவலர்கள் மன உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் காவல்துறையினர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மகேஷ்குமார் அகர்வால் கேட்டுக்கொண்டார் ரயில் சேவையை தனியாரிடம் கொடுக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர அதிக அளவு சோதனைகளை செய்வதற்காக சோதனை மையங்களை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ரயில் சேவைகளை தனியார் வசம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பது ஏழை எளிய மக்களை வெகுவாக பாதிக்கும் நிலை ஏற்படும் என்பதால் அதனை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நாராயணசாமி கேட்டுக்கொண்டார் சேலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தை தனிமைப்படுத்தும் மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்படுவதால் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் தனிமைப்படுத்த கல்லூரிகளையும் விளையாட்டு மைதானங்களையும் மாநகராட்சி தயார் செய்து வருகிறது அதன்படி அஸ்தம்பட்டி மண்டலத்துக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி மைதானத்தை 150 படுக்கை வசதிகள் கொண்ட தனிமைப்படுத்தும் மையமாக மாற்றும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கொரோனா வைரஸ் பரவியுள்ள பகுதிகளை தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சிதம்பரம் அருகே உள்ள மீதுகுடி கிராமத்தில் 10க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அண்ணாமலை நகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மீதுகுடி கிராமத்தில் 13 பேர் வீடு ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அந்த பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் அதனை தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தொடர்வது பத்திரிகை செய்திகள் இந்தியா தடை விதித்துள்ளதால் டிக்டாக் நிறுவனத்துக்கு 45,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தினத்தந்தி வீடியோ கால் மூலம் பொதுமக்களிடம் சென்னை காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் புகார்களை பெற்றார் தினமணி மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து மத்திய அரசின் கெஜெட்டில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது தினமலர் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை முடிக்க யுஜிசி அறிவுறுத்தல் தினகரன் இந்தியாவுக்கு 300 டன்னுக்கும் அதிகமான ஆயுதங்களை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவிற்கே சொந்தம் ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன லடாக்கில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் படைகளின் வலிமைக்கு திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மன உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சூளுரை
நாட்டின் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. சீனா பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து மின்சாதன பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடு. சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ரயில்வே சிக்னல் திட்டமும் ரத்து. சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை 31ஆம் தேதி வரை ரத்து. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனாவால் உயிரிழந்த செங்கல்பட்டு மருத்துவமனை அலுவலரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.